ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். புருஷுழலோன புருஷுடவு பசிவாரிலோன பாலுடவு மகிழள மத்திய மகிழவு மனசெருகி மனோரதமுலீதேர்ச்சு பிராண விபுடவு நீவு ஏகாந்தம்புன விஸ்வ விபுடவி ஓ பிரேம தனு மனிஷம் கருணாஹிருதயம். சாய் பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் ரெண்டாவது கீர்த்தனை, அதில் வரக்கூடிய இந்த சரணம் என் மனசுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான சரணம். இதில் அர்த்தம் பார்த்துன்னு வந்தால், புருஷுழலோன புருஷுடவு, ஆண்களுக்கு மத்தியில் ஒரு ஆணாக கம்பீரமாக இருக்கிறதுல, ஒரு குழந்தைகளோட குழந்தையாக வெகுளியாக இருக்கிறதுல, ஒரு பெண்களுக்கு மத்தியில் மென்மையாக ஒரு பெண்ணாக இருக்கிறதுல நம்ம சுவாமிக்கு நிகர் சுவாமி தான் அப்படின்னு வரும். அடுத்த வரியில் சொல்கிறா, மனசெருகி மனோரதமும் லீதேர்ச்சு. நம்ம மனசில் என்ன மனோரதங்கள், குழந்தையிலேருந்து எத்தனையோ மனோபாவங்கள் மாறிண்டே வருது இல்லையா நமக்கு, அதை எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாராம். நமக்கு எது சரியோ அதை சல்லடை பண்ணி அதை எடுத்து நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுல சுவாமி தான். ஏன்னா பிராண விபுடவும் நீ தான் சுவாமி பிராணன். எங்களுக்கு பிராணனுக்கும் ஒரு சக்கானா அது பகவான் தான் அப்படிங்கிறா. எத்தனை ஏக்கம் இருந்தாலும் சுவாமியை அனுபவிச்சது பத்தலையே அப்படின்னு தோணின்னு இருக்கிற சமயத்தில் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அப்படின்னு ஒன்று சுவாமி கொடுத்தார். நம்ம சுவாமியை மனசில் நிரப்பி வச்சுட்டுருப்போம் இல்லையா ஒரு ஒரு பாவத்தில், அந்த பாவத்தோட பிரதிபலிப்பாகவே இந்த அஞ்சு கீர்த்தனைகளுமே இருக்கும். அஞ்சு கீர்த்தனையை பாடுறச்சே எப்படி நம்ம சுவாமிகிட்ட சம்பாஷணை வச்சுட்டுருப்போமோ, எக்ஸாக்டாக ஒவ்வொருத்தருக்கும் அவாழ் வாழ்ந்து மாதிரியே இருக்கும் இதோட அர்த்தத்தெல்லாம் பார்த்துன்னு வந்தா. அடுத்த வரியில் சொல்கிறா, ஏகாந்தம்புன விஸ்வ விபுடவு நீவு. எல்லாரோடையும் இருக்கிறச்சே சுவாமி இப்படி இருக்காரா? தனியாக சுவாமி யாருன்னா, ஜகத்தையே சிருஷ்டி பண்ணின்னு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, ஜகத்துக்கே காரணனாக இருக்கக்கூடிய அவர், ஆணுக்கானா பெண்ணுக்கு பெண்ணா குழந்தைக்கு குழந்தையாக மத்தியில் இருந்துண்டு நமக்கு என்ன சரின்னு அவர் தெரிஞ்சுண்டு அதை பண்ணுறாரு இல்லையா? என்ன ஒரே காரணம்னா, இதுக்கு முன்னாடி சரணத்தில் ஒரு வரி இருக்கும், நிர்வியாஜ பிரேமா அப்படின்னு. எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத பிரேமையா நம்ம மேலே. அவர் நம்மளை சொல்லுவார் பிரேமஸ்வரூபலாரான்னு. ஆனால் பிரேமைக்குன்னு ஒரு ஸ்வரூபம்னா அது சுவாமி மட்டும்தான். இப்படி நிர்குணனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நமக்கோசரம் ஸ்வரூபம் எடுத்துண்டு வந்து ஒரு பேரை வச்சுண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மேலே இருக்கிற அலாதியான பிரேமை. இந்த குழந்தையே நம்ம கரையேற்றணுமே. நம்ம எத்தனை அபராதம் பண்ணினாலும் சரி, வா குழந்த பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு வேதாந்த விசாரமோ சொல்லி கொடுக்கல, அஷ்டாங்க யோகம் மூலியமாக கரையேற்ற சொல்லி கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம், அந்த எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத அந்த பிரேமை. இப்படி பிரேமையை செலுத்துகிறாரே நமக்கு. இந்த அஞ்சு பஞ்சரத்னத்திலையுமே சுவாமியோட குணங்களை ரொம்ப அலாதியாக வர்ணிச்சிருப்பா. அகணிதமான குணங்கள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு சம்மரைசேஷனாக இந்த ஒரு சரணமே என் மனசுக்கு ரொம்ப படும். அத்தனைக்குமே இந்த ஒரு சரணமே ஒரு சம்மரி மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பா. இவ்வளோ கருணை நம்ம மேலே வச்சுட்டுருக்கிற சுவாமிக்கு தேங்க்யூ சொல்லிட முடியுமா என்ன? இல்லை, கைமாறு தான் ஏதான் பண்ணிட முடியுமா? ஒரே ஒரு பிரார்த்தனை தான், மீண்டும் பிறவி உண்டேல் உன்னை மறவாமே வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி இன்னும் வேண்டும் அறவா, நீ ஆடும் பொழுது உன் அடியில் இருக்க என்றார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா மாதிரி. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி, அதில் என்ன ஜென்மாவாக பிறக்கிறதுக்கு சுவாமி நமக்கு கொடுத்தாலும் சரி, அவருடைய சரண பக்தி எல்லா ஜென்மாலையும் இருக்கணும்னு வேண்டிண்டு இது அவரோட சரணத்திலே சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம், மை ஹம்பிள் ப்ரணாம்ஸ் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் மை பிலவட் பகவான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பஞ்சரத்னம் த நம்பர் 5, அது வந்து 5, அந்த பஞ்சபூதாஸ் வச்சு தான் உலகம் நடக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பஞ்சரத்னத்தை பொறுத்த மட்டும் பார்த்தேன்னா, 5 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது தமிழில், பயப்படுறது. இந்த பாட்டை எப்பப்பெல்லாம் கேட்குறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும், நம்ம எப்படி வாசிக்க போகிறோம்.
என்ன எப்படி அதை பயந்துட்டே வாசிக்கிறது. அது அந்த பாட்டை கேட்கும் போது பயம்னா இட் இஸ் நாட் த்ரெட்டனிங் பயம் இல்லை, அது நம்ம ஒழுங்காக வாசிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த அஞ்சுதல் வந்து இந்த பஞ்சரத்னத்தில் இருக்கும். ஒன்று இன்னொன்று, அவர் ஸ்ரீ ராஜ்குமார் பாரதி சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து இயற்கையே நடத்திட்டு போகிறதியா அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த இயற்கையை நடத்துறதும் பஞ்சபூதாஸ் தான், இதை நடத்தினதும் அந்த இயற்கை தான் அப்படிங்கும்போது பார்த்தா எல்லாமே இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அவரோட இதில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கிருதி வந்து கம்பீர நாட்டு, ஸ்டார்ட் வித் அவுடவும் என்ஸ் வித் அவுடவும், அது ஒரு பெரிய இது, அது இயற்கையாகவே அமைஞ்சது. கம்பீர நாட்டையும் அஞ்சு ஸ்வரம் அண்ட் மத்தியமாவதி அதுவும் அஞ்சு ஸ்வரம். ஸோ இந்த மாதிரி வந்து அது இயற்கையாகவே அமைஞ்சதில் அந்த இயற்கையோடு சேர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபிக் சர்டன் திங்ஸ் என்னென்னா, இந்த இயற்கையாக அமைஞ்சது அப்படிங்கிறதுனால அந்த மாயமான கோடையில் பார்த்தோம்னா சதாநாதோ பாசி, அதில் வந்து அது அப்படியுமே சுரமாகவே இருக்கும். சதா நா, நாக்கு வந்து நீ, தோ த பா, இவ்வளோ அவ்வளோ அமைஞ்சிருக்குங்கிறது, எல்லாமே இயற்கையாகவே அமைஞ்சிருக்குங்கிறது அவர் சொன்ன மாதிரி. வெஷ்டியிலேருந்து தான் சமஷ்டி வந்தது அப்படின்னு சொல்லுவார். சமஷ்டி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வெஷ்டி. இது எப்படி இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, மெலோடிக் வைஸ் இந்த காருண்ய லாவண்யெல்லாம் அவ்வளோ ஒரு காருண்யமாக இருக்கும். கலியுக அவதாரிலாம் பார்த்தா அவ்வளோ ஒரு கணக்காக இருக்கும். இட் இஸ் நாட் தட் அவர் கணக்கு பண்ணணும் அப்படின்னு பண்ணலை, அவர் பண்ணுறதுலேயே அந்த கணக்கு அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேர் தான் சொல்லுவா, எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரெண்டு கம்போசர்ஸ் வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் கம்போசர் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவா. ஒன்று வந்து லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் சார் சொல்லுவார், கம்போசரோட ரோல் என்ன தெரியுமா ஐயா, வார்த்தை இருக்கு இல்லையா அதுலேயே மியூசிக் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் கம்போசரோட வேலை அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இவரும் சொல்லுவார், ராஜ்குமார் பாரதி சார் சொல்லுவார், சார் வார்த்தையிலேயே மியூசிக் இருக்குது, அதில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து வெளியில் கொடுக்குறது தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார், ஆனால் அதுக்கப்புறம் வரவாளுக்கு தான் தெரியும் அது எந்த லெவலில் வந்து அஞ்சுதல் இருக்குது, அந்த அஞ்சில் வந்து எவ்வளோ அஞ்சுதல் இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும். என்னோடய பிரார்த்தனை என்னென்னா, உலகம் இருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் சுவாமியோட இந்த April 24th அப்படிங்கிறது வருஷா வருஷம் நாங்கள் வந்து இங்கே வந்து கலந்துட்டு வாசிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. தனியாக வாசிக்கிறதுங்கிறது வேறு, எல்லாரோடையும் சேர்ந்து வாசிக்கிறதுங்கிறது வேறு. சேர்ந்து வாசிக்கும் போது எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி டேலண்டட், ஆனால் சேர்ந்து வாசிக்கும் போது பார்த்தா ஒவ்வொருத்தரோட ஃபிங்கரிங்காக இருக்கட்டும், இல்லை அவள் என்ன நட வாசிக்கிறா அதை வந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணிட்டு, ஒரு பார் இல்லைன்னா கூட ஒரு ஆவர்த்தனம் இல்லை அடுத்த ஆவர்த்தனத்தில் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு நம்ம கூட போகிறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு அந்த விட்டு கொடுக்குற தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு என்னதான் தெரிஞ்சாலுமே ஐயோ அவளோடய போகலாமே அப்படிங்கிற விட்டு கொடுக்குற தன்மை, இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வாசிக்கிறதுனால மியூசிக் வந்து நமக்கு ஒரு கேரக்டர் வந்து மோல்ட் பண்ணுறதுங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். கோர்வை மட்டும் எல்லோரும் ஒன்றா வாசிக்கணும்னு பிளான் பண்ணோம். ஸ்டார்டிங் எண்டிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆவர்த்தனை அவர் வந்து இப்படி வாசிக்கிறா அப்படின்னா அடுத்த ஆவர்த்தனத்தில் யார் லீட் பண்ணாலோ அவளோட சேர்ந்து அப்படியே போய்ட்டுருது. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படும், நமக்கு அவகாசம் தேவைப்படும். அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் புரிஞ்சுன்னு டக்குன்னு அவளோடய சேர்ந்து போயிடுச்சுன்னா அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்க தான் செய்யும். சாய்ராம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாயி பஞ்சரத்ன கிருத்தியை கற்றுக்கிற வாய்ப்பு எனக்கு 2015 கிடச்சிது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் கற்றுக்க முடியல. சுவாமியோட கருணையினால் மறுபடியும் 2016 கற்றுண்டேன். அதே வருஷத்தில் ஆராதனை நாளைக்கு பிரசாந்த நிலையத்தில் சுவாமி முன்னாடி பாடுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அந்த நிகழ்வை எப்போவுமே ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். 2017 சுவாமியோட அருளால் கற்றுக் கொடுக்குற வாய்ப்பும் கிடச்சிது. கற்றுக்கும் போதும் சரி, கற்றுக் கொடுக்கும் போதும் சரி, ராகத்தோட ஆழம், பாடல் வரிகளோட பொருள், இதை எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நான் பயிற்சி செஞ்சு பாடும்போது என்னால் பாவபூர்வமாக பாட முடிஞ்சதை நான் உணர்ந்தேன். சுவாமி நம்ம எல்லாருக்குமே தாய்க்கு நிகரான அன்பானவராகவும், தயை கருணை நல்ல பண்புகள் சொல்லித்தர ஆசானாகவும் உற்ற தோழனாகவும் இருக்கார்ன்றத சரணசேவனம்ன்ற கிருத்தியில் 5வது சரணத்தில் ஆரபி ராகத்தில் வர இந்த பாடல் வரிகளே உணர்த்தும்.
வாட்சல்யாதிகுடோஜ்வலசாயி சதயா ஆனந்ததாயக மிருதுல ஹ்ருதய. இந்த பாடல் வரிகளே போதாதா நம்மளோட சுவாமியோட கருணைக்கு? என் ஹிருதயவாசி சுவாமிக்கு அவர் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிற பாக்கியத்தை எனக்கு எப்பவுமே அருளுமாறு அவருடைய பாத கமலங்களை நான் பணிந்து வணங்குகிறேன். ஜெய் சாய்ராம்.